விண்வெளி துறையில் பல்வேறு சாதனைகளை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த துறையில் கல்வி கற்பதற்கான என பிரத்யேகமாக கல்வி நிலையங்கள் எதுவும் இன்றி தமிழக மாணவர்கள் தவித்து வருகின்றனர். இஸ்ரோ போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து விண்வெளி பொருளாதாரம் குறித்த படிப்புகளுக்கான கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்தியாவில் விண்வெளி துறையில் தமிழர்களின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இளம் தலைமுறையினருக்கு விண்வெளி பற்றிய படிப்பில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டு வெறும் 4 இருந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 150 உயர்ந்துள்ளது. தற்போது 66,000 கோடி ரூபாயாக உள்ள இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் 2025 1,00,000 கோடி அளவுக்கும் உயரும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி வேகமாக வளர்ந்து வரும் விண்வெளி பொருளாதாரம் குறித்து படிப்பதற்கென தமிழ்நாட்டில் பிரத்யேக கல்லூரிகள் இல்லை என்பது நீண்ட நாள் குறையாக இருந்து வருகிறது. முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய ஈடுபாட்டோடு நாம் மாணவ சமுதாயத்திற்கு நம்முடைய டெக்னாலஜியை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு மிக அருமையான ஒரு அற்புதமான வாய்ப்பு மகேந்திரியில் உள்ளது. இது வந்து இந்த தென் பகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான ஒரு உலகளாவிய தரம் வாய்ந்த ஒரு விண்வெளி சார்ந்த கல்வி நிறுவனம் இங்கே வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தற்போது இந்த துறை மீதான ஆர்வமும் அதன் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிலும் ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதனை மகேந்திரகிரி உந்தும விண்வெளி மைய வளாகத்தில் நிறுவ வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், இஸ்ரோ உதவி செய்தால் விண்வெளி படிப்பிற்கான கல்லூரி தொடங்க தயார் எனவும் கூறியுள்ளார். அஸ்ட்ரோபிசிக்ஸ்லேயோ அஸ்ட்ரானாமியோ இல்லை ரிமோட் சயின்சிங் மீட்டியராலஜி இந்த மாதிரி கோர்ஸ்களை இங்கே வந்து நடத்துவதற்கு அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டராக இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து இங்கே உருவாக்கினாலும் உருவாக்கலாம். இல்லை அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் செய்து அந்த ப்ரோக்ராமை பல்கலைக்கழகம் அதை அஃபிலியேட் செய்து ரெகக்னைஸ் பண்ணி டிகிரி கொடுக்குவதற்கும் இந்த பல்கலைக்கழகம் தயாராக இருக்குது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். சந்திரயான் விண்கலங்கள், செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான், சூரியனை ஆராய ஆதித்யா எல்1 என உலக நாடுகளை இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்து வருகிறது இஸ்ரோ. இஸ்ரோவின் இந்த சாதனைகளில் தமிழர்களின் பங்கு அதிகம். இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களின் தலைமை பதவிகளில் தமிழர்களை ஆக்கிரமித்திருக்கும் நிலையில் இந்த துறையில் மேலும் சாதனை படைக்க பிரத்யேக கல்லூரிகளை அமைக்க இஸ்ரோ முன்வர வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.